சொல்லிட்டு வரேன், நீங்க கவர் பண்றது கவர் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு கோலு போல சாமி தரிசனம் பண்றோம் அப்படின்னா முறையான தரிசனம் பண்ணாலே நமக்கு குறையே இல்லாம வாழலாம். முறையான தரிசனம்ங்கிறது எப்படி நமக்கு யாரு சொல்லி கொடுப்பா? யாராவது சொல்ல தெரிஞ்சவா முறையா சொன்னா அதை கிரகிச்சு அதுபடியா செய்யணும். முதல்ல ஒரு கோவிலுக்கு போறோம் பாருங்க, இப்ப உள்ள காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்ச பிழையே எல்லாரும் ஆரம்பிக்கிறா. என்னன்னு கேட்டேன்னா அந்த படியை போய் இப்படி இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுவா. ஆமா, மகா பாவம் அது. படியை தொடப்படாது, படியில கீழே மூதேவி இருக்கா, மேல லட்சுமி இருக்கா, படியை பார்த்தபடிதான் வரணும். இரவு இல்லாம பகல் இல்ல, அதனால கஷ்டம் இல்லாம சந்தோஷம் இல்ல, ரெண்டும் உண்டு. அதனால அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அந்த படியை என்ன பண்ணும், எக்கத்துல நின்று பார்த்தபடி கும்பிடணும், பார்த்த படி கும்பிடணும், படியை வந்து வணங்கணும், பார்த்த படி கும்பிடணும். ஆமா, அந்த படிப்படியா நம்ம மேல போகணும், படியை தாண்டி போகணும். எந்த குளறு பிடிக்கும் இல்லாம வாழ்க்கை நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு இந்த படியை முதல்ல வணங்கணும், படியை தாண்டிதான் போகணும். படியை தொட்டோம்னா மடி தப்பு, படியை தொட்டாச்சுன்னா மறுபடியும் குளிச்சுட்டு தான் கோவில் போகணும். அந்த காலத்துல பஞ்சகஜம் கட்டுறது, கோபீனம் கட்டிக்கிறது, படியை தாண்டி போறது, படியை மிதிக்க கூடாது, படியில உட்கார கூடாது. ஏன் தெளிவாலாம் சொன்னா அந்த மூதேவி நம்ம வந்து டைரக்டா போய் கட்டி பிடிச்சி அவளோட சரண்டர் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி படிக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே சமயத்துல படியில போய் உறவாடியில அதுவே போய் தொண்டுண்டு உருப்படி ஆகாது. அந்த படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மூணு பொருள் உண்டு தமிழ்ல. அலக்கட்டுக்கு ஒரு படி, குழந்தைகளை நல்லா படி, எதுவும் தானியங்கள் அலக்கட்டுக்கு படி அப்படின்னு. இப்ப எல்லாம் கிலோ கணக்குல வந்துருக்கு, லிட்டர் கணக்குல வந்துருக்கு. அந்த காலத்துல படிங்கிறதுக்கு படின்னு ஒரு சொல்லுக்கு மூணு பொருள் வச்சிருந்தா. படிப்படியா உயர்ந்து வரணும், அதுபடி படியை தாண்டின உடனே நமஸ்காரம் பண்றோம் கொடிமரத்தை பார்த்து. முதல்ல நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது என்ன தெரியுமா? நமஸ்காரம்னா என்ன தெரியுமா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறா, யாரும் தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. சாஸ்திரம் என்ன சொல்றது, நமஸ்காரம் விழுந்து கும்பிடுறதுக்கு பேரு நமஸ்காரம் இல்ல. அந்த ரெண்டு கையின் மேல தூக்கிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்தா அதுக்கு பேரு நமஸ்காரம். மன சமஸ்காரம் நமஸ்காரம், மன சமஸ்காரம் நமஸ்காரம். பகவானே நான் பார்க்க வந்துட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்த, அது போறோம் எனக்கு, நீ கொடுக்கறது எனக்கு போறோம். இல்ல நான் எனக்கு கேட்கறதெல்லாம் நீ கொடுக்கணும், நமக்கு சாமி போய் ஒன்பது வைக்க முடியாது. நீ என்ன கொடுக்குறியோ அது எனக்கு போறோம் அப்படின்னு மனசை சமஸ்காரம் பண்ணும். புலவலி மறக்கணும், வீட்டு ஞாபகம் வரக்கூடாது, பக்கத்துல குழந்தை எழுத சத்தம் கேட்டா அதெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கேட்கக்கூடிய மனசை சமஸ்காரம் பண்ற உள்ள இருக்கக்கூடிய சாமி மூலஸ்தானத்துல அம்பாளோ புள்ளையாரோ அனுமாரோ வீரனோ சூரனோ ஏதோ ஒரு சாமியை நீ பார்க்கும் போது அந்த பார்வையோடு உன் மனசு உள்ள போயிடணும். உன் மனசு உள்ள போய் அங்க கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே அந்த விக்கிரகம் இருக்கு பாருங்க, இப்ப இத்தனை விக்கிரகங்கள்ல ஏதோ ஒண்ணு அங்க இருக்குன்னா அதை போய் மனசு இப்படி சஞ்சரிக்கணும். அது பேர் பிரதட்சணம். பிரதட்சணம் பேர், பிரதட்சணம்னா என்ன? பிரார்த்தனை பிளஸ் தர்சனம் பிரதட்சணம். கோவில சுத்தி சுத்தி வந்தா வந்து பிரதட்சணம் கிடையாது. உன் மனசு அங்க போய் சுத்தணும் உள்ள. நீங்க நேரடியா உள்ள போனா நீங்க போக முடியாது. முறையான பக்தி, முறை இல்லாம பத்தி மாடை விட்டுட்டு காம்புல கறக்கிற பாலை விட்டுட்டு கும்புல கறக்கிற மாரி இன்னைக்கு. அருமையான உதாரணம், அருமையான உதாரணம். மாடு தீங்கி போட்டு நல்ல புஷியான மாடு, மாடு பாலை எங்க கண்ண கறக்கும், காம்புல இருந்து கறக்கும், காம்புல இருந்து. மாடு கண்ண தண்ணி பாத்துட்டு கண்ணு இல்லாதவனோ அல்லது மேனே விட்டு கும்ப தூரிட்டு இருந்தான், பால் வருமா? வராது, வராது, வராது. அது மாதிரி பக்தியினுடைய தாத்பரியம் இன்னும் நிலையில எப்படி இருக்குன்னு கேட்டா, இவ்வளவு சாமி கும்பிடுறமே நம்ம எங்க சந்தோஷியா இருக்குமா? இல்ல இல்ல, ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகணும், நல்லா படிக்கணும், அடக்க ஒழுக்கமா இருக்கணும், வாத்தியார மதிக்கணும் அப்படின்னா அவன் பாஸ் ஆகுவான், படிப்பான், பிற்காலத்தில் நுழைந்திருப்பான். ஆமா, அந்த படிக்கிற குழந்தைக்கு குச்சிருவான் குழந்தைக்கு வந்துருக்கோம். இப்போ அந்த குழந்தை என்ன, இப்ப வந்து ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் போகணும்னா என்ன வாங்கணும்? மார்க் வாங்கணும். நம்ம வாழ்க்கையில கடத்தணும்னா நம்ம என்ன வாங்கணும்? நம்ம கடவுள் அருள் வாங்கணும். கடவுள் அருள் எல்லாருக்கும் இருக்கு, நீங்க தான் முன்னாடி கடவுள் நமக்குள்ள கடவுள். நீங்க என்ன வாங்கணும்? குழந்தை வாங்கினா மார்க், நீங்க வாங்கினா நீங்களே சொல்லுங்க. கர்மா, கர்மா, கர்மா பிளஸ் மார்க். ஓ, மார்க்னு இந்த பக்கம் எழுதுங்க, இந்த பக்கம் படிங்க.
கர்மா கர்மா நீங்க உங்க கர்மா ஒழுங்கா செஞ்சா கவலை இல்லாம இருக்கலாம். சூப்பர் சூப்பர். கர்மா நீங்க புளிக்கொண்டு போச்சு நீங்க சந்தோஷமா உதாரணத்து சொல்றேன். நீங்க ஒரு பெரிய அதிகாரி, உங்களுக்கு என்ன கடமையோ உங்களுக்கு என்ன நேர்மையோ உங்களுக்கு உங்களுக்கு பணியோ என்னவோ அதை செஞ்சுட்டு லாபத்துக்காக வேற ஏதோ ஒரு குறுக்கோழியில போனேன்னா ஆமா அதுக்கான தண்டனை தான், அதுக்கான தண்டனை தான். சூப்பர் சூப்பர், நல்ல அருமையான, ரொம்ப அருமையான உதாரணம் சாமி, ரொம்ப அருமையான உதாரணம்.